சீக்கிய மதத்தின் முதல் குருவும் ஸ்தாபகருமான மகாகுரு குருநானக் நினைவு நாள் இன்று. நேர்மையான வாழ்க்கையை ஒவ்வொருவரும் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன குருநானக் இன்றைய பாகிஸ்தானில் லாகூர் அருகே உள்ள டல்வாண்டி என்ற கிராமத்தில் பிறந்தவர். இளம் வயது முதலே தெய்வீக அனுபவங்களால் திளைத்திருந்த குருநானக் 1499 அவரது 30வது வயதில் ஞானம் பெற்று தெய்வீக நிலையை அடைந்தார். ஆரம்பத்தில் பல்வேறு அற்புத செயல்களை செய்து காட்டி மக்களை நல்வழிப்படுத்தினார். பின்னர் ஆன்மீக கருத்துக்களை மக்களிடையே போதித்தார். மக்களிடையே நிலவி வந்த மூட நம்பிக்கைகளை களைந்தார். மதத்தால் வேறுபட்டு கிடந்த மக்களிடையே அன்பை விதைத்து ஒன்றுபடுத்தினார். நாம் மக்களின் பாதையை பின்பற்ற வேண்டும், அது மதங்களால் ஆனதல்ல, அன்பு வழியிலான பாதை என்று விளக்கம் அளித்தார். மத ஒற்றுமைக்கு மகத்தான சேவை செய்தவர் குருநானக். இவரின் போதனைகள் யாவும் அன்பை வலியுறுத்தியே சொல்லப்பட்டன. இதனாலேயே சீக்கிய மதம் இவரது காலத்தில் விரைவாக பரவியது. இவர் தனது வாழ்வில் 4 நெடும் பயணங்களை மேற்கொண்டு மக்களை சந்தித்தார். திபெத், தென்னிந்தியா, பூட்டான், பாக்தாத், மெக்கா, மெதினா போன்ற பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து பிரசங்கம் செய்தார். இவரை பின்பற்றிய மக்கள் இவரது புதிய மார்க்கத்தை சீக்கியம் என்றார்கள். அந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் சீக்கியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். உதவி செய்தல், மோசடி இல்லாத நேர்மையான வாழ்வு, ஆண்டவனின் நாமத்தை உச்சரித்தல், எல்லா நேரங்களிலும் கடவுளை தியானித்தல், முன்னோர்களை மதிக்க வேண்டும் ஆகிய கொள்கைகளை கடமையாக்கினார். எல்லாவித பற்றுகளையும் விட்ட ஞான வடிவான பெரியவர்களின் வழிகாட்டுதலின்படியே ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும், முன்னோர்களை மதிக்க வேண்டும் என்று போதித்தார். இவரது போதனைகள் அடங்கிய புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். உலக மக்கள் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் என்று வலியுறுத்தியவர் குருநானக். மனிதர்களிடையே பாகுபாடு இருக்கக்கூடாது என்று வலியுறுத்திய குருநானக் மறைந்த இந்நாளில் அவரதின் பாதம் பணிவோம்.